Hi students, இப்போ நம்ம next important 5 marks பார்க்கலாம். Find the value of K if the area of a quadrilateral is 28 square units. அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டர் ஆன்சரே கொடுத்துருக்காங்க 28 அண்ட் தென் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னோன் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இந்த அன்னோன் வேரியபிள் என்ன அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்வெஸ்சன்லேருந்து கிவன் பாயிண்ட்ஸ் எப்போவுமே எழுதணும். கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் போட்டு அந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்களா, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் இஸ் ஈக்குவல் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரலோட ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம். இதுவும் நம்ம எழுதலாம், இல்லைனா இந்த ஃபார்முலாவும் நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இப்போது இந்த 2-ஐ நான் ரைட் சைடில் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து 28 இருக்குது, அது கூட இந்த 2 வந்து மல்டிப்ளை ஆகிடும். அண்ட் தென் இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை x1 y1 எடுக்கிறேன், நெக்ஸ்ட் பாயிண்ட்டை x2 y2 எடுத்துக்கலாம், அண்ட் தென் x3 y3 x4 y4 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணிடலாம். -4 x2 பார்த்திங்கன்னா -3 x3 3 x4 2 எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ -4 ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி -2 கே -2 3 -2. ஓகேவா? நாவ் இப்போது மேலிருந்து கீழே இருக்கிற நம்பர்ஸ், இந்த டைரக்ஷனில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ -4 × k -4k ஃபார்முலாவில் படி பார்த்திங்கன்னா ப்ளஸ் வரும். -3 × -2 ரெண்டு நம்பர் நெகட்டிவ் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவில் கிடைக்கும். ஸோ 2 3s are 6 ப்ளஸ் 3 3s are 9. இங்கே நான் மைனஸ் போடுறேன், ஏன்னா இங்கே பாருங்கள் +2 இருக்குது -2 இருக்குது, மல்டிப்ளை பண்ணோன்னா -4 கிடைக்கும். ஃபார்முலா இல்லை ப்ளஸ் இருக்கும், ஸோ +(-) வரும், ஸோ 4. ஓகே, அண்ட் தென் ஃபார்முலாவில் மைனஸ் வரும். இப்போ என்னென்னா கீழேருந்து மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இந்த டைரக்ஷனில் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. எல்லா நம்பர்ஸுக்கும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நடுவில் ப்ளஸ் தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -, ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது, ஸோ பாசிட்டிவ் தான். 2 3s are 6 இங்கேயே நமக்கு நெகட்டிவ் வரும்போது இங்கே நெகட்டிவ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா +(-) ஆகிடும் இல்லை, அதனால் ப்ளஸ் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். 3 × k +3k இங்கே பாருங்களேன், 2 × -2 -4 வருது இல்லை, அப்போ நீங்கள் அந்த -4 அப்படியே போடணும். ஏன்னா ஃபார்முலா படி இங்கே ப்ளஸ் இருக்கும், இந்த மைனஸ் வரும்போது +(-) ஆகிடும். அண்ட் இந்த 3 இந்த 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, 3 4s are 12 -12 அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 28 × 2 = 56. அது இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த -4k நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. மீதி இருக்கிற நம்பர்ஸை பாருங்கள், 9 + 6 = 15 15ல் 4 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 11 கிடைக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே +15. இங்கே 15 and 4 கம்பேர் பண்ணும்போது 15 தான் வந்து பிக்கர் இல்லையா, அதனால் ப்ளஸ் போட்டுக்கலாம். 15ல் 4 போயிடுச்சுன்னா 11. ஓகே, இதுதான் இந்த ப்ராக்கெட்கான சிம்பிளிஃபிகேஷன். நடுவில் என்ன இருக்குது? மைனஸ். ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து கண்டினியூ ஆக போகுது. இப்போது இதில் இந்த 3k ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், ஏன்னா அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே ரெண்டு நம்பருமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஆட் பண்ணிக்கணும், 12 + 4 = 16. ஓகே, ரெண்டுமே நெகட்டிவில் இருக்கனால நெகட்டிவ் சைன் இஸ் வெரி மஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே +6 இருக்குது, இங்கே -16 இருக்குது. ஒரு நம்பர் பாசிட்டிவ்லேருந்து ஒரு நம்பர் நெகட்டிவில் இருந்தால் நல்லா கவனிங்க, ஒரு நம்பர் பாசிட்டிவ்லேருந்து ஒரு நம்பர் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும், அதாவது மைனஸ் பண்ணணும். அப்போது 16ல் 6 போயிடுச்சுன்னா 10. இதில் யார் பெரிய நம்பர்? 16 தான், அதோட சைன் வந்து மைனஸ், அதை போட்டுக்கணும். இங்கே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சம் போடும்போது கிளியராக வந்து யோசிச்சு தான் போடணும். நீங்கள் ரெண்டு நம்பர் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸில், இல்லை ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எது பிக் நம்பரோ அந்த நம்பரோட சைனை நீங்கள் போட்டுருங்க. ஓகே, பிக் நம்பர் சைன், இதுதான் உங்களோட ரூல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே மறக்காதீங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இது தெரியாத பசங்க தான் வந்து நிறைய பேர் சின்ன சின்ன மிஸ்டேக்கால் ஒரு 5 marks 2 marks இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த தவறுலாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு -4k + 11 இந்த வெளியில் இருக்கு இல்லையா மைனஸ், இது உள்ளே இருக்கிற சைனை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ப்ளஸ்னா மைனஸ்,
ஓகே. மைனஸ்னால் ப்ளஸ், ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இல்லையா. ஸோ ப்ளஸ் 30 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 56. இது வந்து ரெண்டு நம்பரை நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ணும்போது தான் இந்த ரூல். ஓகே, மல்டிப்ளிகேஷன் வரும்போது மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு பாசிட்டிவ் நம்பரை இன்னொரு பாசிட்டிவ் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ் தான் ஆன்சர். ஒரு நெகட்டிவ் நம்பரை இன்னொரு நெகட்டிவ் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வர வேண்டிய ஆன்சர் பாசிட்டிவ் தான். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நெகட்டிவ் சைன் தான் நீங்கள் போடணும். ஓகே, இது நல்ல ஞாபகம். இது ஃபார் மல்டிப்ளிகேஷன், அது நீங்கள் ஆட் பண்ணுமா சப்ராக் பண்ணுமா அப்படின்னு. ஓகேவா? எஸ். இப்போது ரெண்டு டேர்ம் வந்து கேல இருக்குமா, அதனால் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஏன் இங்கே நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா பாருங்களேன், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒன்று ஆடு இல்லைன்னா சப்ராக்ட். இப்போது எதை எதை ஆட் பண்ண முடியுமா, லைக் டேர்ம்ஸை தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே கே டேர்ம் இருக்குது, இங்கேயும் கே டேர்ம் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்படிங்க பாருங்களேன், ரெண்டுமே நெகட்டிவ் சைனை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த சைனை அப்படியே வச்சுக்கணும், கீப் த சைன் சேம். ஓகே, அப்போ இதோட சேம் சைன் பார்த்திங்கன்னா மைனஸ் ஆட் பண்ணுறேன் 7K எழுதிட்டதுக்கப்புறம் இந்த 10 11 பார்க்குறேன், ரெண்டுமே ப்ளஸ் தான். ஸோ பிரச்சனையே இல்லை, 21 போட்டுடலாம். ஸோ 21 விச் இஸ் ஈக்குவல் டு 56. கே என்ன அப்படின்னு தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ கேவை மட்டும் இங்கே வச்சுக்கலாம், மைனஸ் 7K. ஓகேவா? அடுத்தது இந்த 56 அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ் 21 ரைட் சைடில் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இட் வில் பிகம் மைனஸ் 21. ஓகேவா? அண்ட் 6 - 1 - 5 2 சப்ராக்ட் பண்ணோன்னா 3 கிடைக்கும். லெஃப்ட் சைடில் மைனஸ் கே இருக்குது. இப்போது நமக்கு கே வேல்யூ மட்டும்தான் வேணும் இல்லையா. இந்த மாதிரி கே கூட நடுவில் எந்த சைனுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ அது ரைட் சைடில் போகும்போது டிவைடில் போயிடும். அண்ட் தென் இந்த 7 இந்த 35 நான் கேன்சல் பண்ணேன் 1 times, இது 5 times. ஸோ நம்மளோட வேல்யூ ஆஃப் கே என்னென்னா -5. ஓகே, ஸோ இந்த குவாட்ரிலேட்டரில் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, இந்த 4 பாயிண்டில் இந்த கேவோட பாயிண்ட் வந்து -5 இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் குவாட்ரிலேட்டரலோட ஏரியா 28 நமக்கு கிடைக்கும். இங்கே பிகினிங்லேயே வந்து உங்களுக்கு இதுதான் ஏரியா, அப்போது இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவும் போட்டுட்டு சைடில் ரைட் சைடில் நீங்கள் ஆன்சரையும், அதாவது 28 அந்த ஆன்சர் ஏரியா ஆன்சரையும் போட்டுட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலி யூ வில் கெட் அ வேல்யூ ஆஃப் கே.